முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வை ரத்து செய்துள்ளதால் எண்ணற்ற மாணவர்கள் கடும் விரக்தியில் உள்ளனர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீட் பிஜி தேர்வு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். தமிழகத்தில் ஏற்கனவே அந்த யூஜி நீட் தேர்வுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது தேசிய அளவில் கடும் எதிர்ப்பலைகள் எழுந்திருக்கின்றது. அதாவது சமீபத்தில் அந்த யூஜி நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் அவற்றில் பெரும் அளவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணமாக இருக்கின்றது. இந்த நிலையில் நீட் பிஜி தேர்வு தற்போது மத்திய அரசு ரத்து செய்திருக்கின்றது. யூஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து நமது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை இந்த செய்தி என்பது கடும் விரக்தியில் ஆழ்த்தி இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இந்த தேர்வுகள் என்பது இவ்வாறு நடத்தப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மோசடி ஒவ்வொன்றாக வெளிவருவது நல்ல எதிர்காலத்திற்கான தொடர்ந்து நாம் போராட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொழில்முறை படிப்புகளுக்கான நியாயமான மற்றும் சமமான தேர்வு செயல்முறைகளை உருவாக்குவதற்கும் பள்ளிக் கல்வி முதன்மையை உறுதி செய்வதற்கும் அதை தொழில் தொடர்ந்து அடிப்படையாக வைத்து மாற்றுவதற்கும் தேவையான விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுபோன்று முறைகேடுகள் தடுக்கப்பட வேண்டுமானால் மாநில உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் எனவும் இது போன்ற தேர்வுகள் நடத்தப்படும் போது மாநில அரசினுடைய அந்த கலந்தாலோசனை பெற்று தொடர்ந்து மாநில உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை மனதில் கொண்டு அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த தேர்வுகள் அமைய வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாமல் தொடர்ந்து இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவது இது போன்று மோசடிகள் வெளிவருவது என்பது தேர்வுகள் மீதான நம்பிக்கையை ஏற்க செய்யும் என்றும் அவர் கடுமையான அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். நீட் தேர்வு யூஜி அதாவது எம்பிபிஎஸ் பிபிஎஸ் உள்ளிட்ட படிப்புகளுக்கு நடத்தப்படக்கூடிய யூஜி நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தொடர்ந்து புகார்கள் வெளிவந்த வண்ணமாக இருக்கக்கூடிய நிலையில் நீட் பிஜி அந்த ஏற்கனவே மருத்துவம் படித்து எம்பிபிஎஸ் முடித்து அடுத்து முதுநிலை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய அந்த நீட் பிஜி தேர்வு தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பையும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு மோசடிகள் உள்ளிட்ட பல தேர்வுகளில் நடைபெறக்கூடிய அந்த நம்பிக்கை இல்லாத தன்மைகளை பற்றியும் விளக்கி அவர் பதிவு செய்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.